ஹாய் மக்களே, நான் உங்கள் மணிமகுடம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் ஒன்று இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்ச்சிருந்தது. சரி, அதை பறித்து பழுக்க வச்சு ஏதோ ஒன்று செய்யலாமே பார்த்தோன்னே பழுத்துருச்சு நல்லாவே ரெண்டு நாளில். அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சோடனே, சரி பப்பாளி பழத்தை வச்சு அல்வா செய்யலாம் அப்படின்ற ஒரு புது ஐடியா வந்துச்சு. ஸோ அது எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பப்பாளி பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கத்தியெல்லாம் நம்ம தோலை ஃபுல்லாகவே நம்ம எடுக்க முடியாதுன்றதால அதை ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்கிற விதையை முதல்ல நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற விதைய எல்லாத்தையும் முதல்ல நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதுமாரி குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு எலும்பு அதுமாரி பல்லுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், அதுமாதிரி பார்த்திங்கன்னா லோ சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழம் நல்லாவே சுத்தமாகவே நம்ம விதையெல்லாம் எடுத்தாச்சு. அதை எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் அரைக்கணும். அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே ஆசையாக இருந்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நைஸாக இருந்ததுனால தான் அல்வா செய்யும் போது நமக்கு கட்டி கட்டியே வராமல் இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப்பில் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கப்பு சர்க்கரை, முந்திரி பருப்பு, அதேமாரி கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் எடுத்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பப்பாளி பழத்தை வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நாங்கள் வந்து அரை கப்பு தான் போடுறோம். நீங்கள் ஒரு கப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கனாலும் கட்டி ஆகிடும். ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. அப்போ தான் அந்த அல்வான்றது நல்லா வரும். ஸோ அது நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அல்வா ரேஞ்சுக்கு வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை அதில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போட்டுட்டு அதுவும் நல்லா கிண்டது. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி. நாங்கள் கலர் பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா அதுவே நல்ல கலராக தான் இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இலையில் வச்சு சாப்பிடலாம். சுவையான பப்பாளி அல்வா ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வரும். தேங்க்யூ மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.